பதிவுத்துறையில் 8 மாதங்களில் 84 பேர் சஸ்பெண்ட். செல்வாக்கு பயன்படுத்த அலுவலர்கள் கலக்கம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை கண்காணிக்க 33 IAS உள்ளிட்ட 53 பார்வையாளர்கள் நியமனம். ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் பணிகள் துவங்கியது. தமிழகத்தில் 1ஆம் தேதி அனைத்து பள்ளிகள் திறக்கப்படுகிறது. மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வருவது கட்டாயமில்லை. ஊரக பதவியை ராஜினாமா செய்து நகர்ப்புற தேர்தலில் போட்டியிடுங்கள். தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தல். ஆந்திராவில் சாராயம் காய்ச்சி அவர்களை பிடிக்க சென்ற போலீசுக்கு அடிதடி. ஹாஸ்பிட்டலில் அதிகாரி அட்மிட். லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்த 5 பயங்கரவாதிகள் காஷ்மீரில் என்கவுண்டர். வெடிமருந்துகள் பறிமுதல். புதுச்சேரியில் 923 பேருக்கு பாதிப்பு. 11,000 மேற்பட்டோர் சிகிச்சையில் உள்ளனர். வேலூரில் சத்துவாச்சாரி பகுதிகளில் குப்பைகளை சொந்த செலவில் அகற்றிய வேட்பாளர், மக்கள் வரவேற்பு. சென்னை காசிமேட்டில் மீன் விலை கணிசமாக உயர்ந்தது. ஞாயிறு தளர்வுகளால் வியாபாரிகள் குவிந்தனர். உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் ஆதரவு தர அகிலேஷ் கோரிக்கை. திமுக தரப்பு யோசனை. 31ஆம் தேதிக்குள் வேட்பாளர்களை இறுதி செய்ய வேண்டும். மாவட்ட செயலர்களுக்கு திமுக உத்தரவு. இசேவை மையத்தில் மார்க்ஷீட், டிசி உள்ளிட்டவை கிடைக்கும். 23 வகையான கல்வி சான்றிதழ்கள் பெற வசதி. விருதுநகரில் பட்டாசு ஆலை தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 2 உயர்வு. படுகாயமடைந்த ஒருவருக்கு தீவிர சிகிச்சை. வணிகர்கள் கொண்டு வரும் பணத்தை பறிமுதல் செய்யக்கூடாது. தேர்தல் பறக்கும் படைக்கு வணிகர் சங்க பேரமைப்பு கோரிக்கை. சமூக சேவகர் பாபா இக்பால் சிங் உடல் நலக்குறைவால் காலமானார். ஜனாதிபதி, பிரதமர் இரங்கல். சென்னையில் ஆற்று மணல் ₹13,600 விற்பனை. வீடு கட்டுவோர் அதிர்ச்சி. ராணிப்பேட்டையில் போக்கு காட்டி வந்த கஞ்சா வியாபாரி குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது. பள்ளிக்கரணை அருகே சதுப்பு நிலத்தில் குப்பை லாரி கவிழ்ந்து டிரைவர் பலி. ஹாஸ்பிட்டலில் இருவர் அட்மிட். சென்னையில் இரவில் வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை. மாஸ்க் அணியாமல் இருந்தால் ₹500 ஃபைன். அமைச்சர் துரைமுருகன் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்துக்கு சென்னை திருப்பதி தேவஸ்தானத்தில் முக்கிய பதவி. 24 உறுப்பினர்கள் நியமனம். முன்னாள் மின்சார அமைச்சர் தங்கமணிக்கு கோவிட். சென்னை தனியார் மருத்துவமனையில் அட்மிட். பட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் விஷம் குடித்த சிறப்பு எஸ்ஐ. தற்கொலை முயற்சிக்கான காரணம் பற்றி விசாரணை. தை அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி செல்ல பக்தர்களுக்கு அனுமதி. மழை வந்தால் தடை விதிக்கப்படும். பாம்பன் பகுதியில் சூறாவளி. கடல் கொந்தளிப்பால் எல்லைப்படை கப்பல் செல்ல தடை. நாளை கடக்க அனுமதி. விருதுநகர் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. தொழிலாளி ஒருவர் பலி, 2 பேர் காயம். நியோகோ வைரஸ் பற்றி பீதியடைய வேண்டாம். அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதே பாதுகாப்பு என சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தல். நியோகோ வைரஸ் பற்றி பீதியடைய வேண்டாம். அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதே பாதுகாப்பு என சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தல். தமிழகத்தில் மேலும் 24,000 பேருக்கு கோவிட். சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 2.08 லட்சமாக குறைவு. குடியரசு தின விழா நிறைவு. பாசறை திரும்பிய முப்படை.